ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ இன் ஜப்பான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே ரீசெண்டாக இப்போ ஒரு எர்த்குவேக் வந்துச்சு, அது தொடர்ந்து எனக்கு யூடியூப்பில் நிறைய மெசேஜஸ், இன்ஸ்டாவில் டிஎம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. உங்கள் கன்சர்ன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இப்போ நாங்கள் வந்து ஹவுஸ் சர்ச்சிங் அதுக்கு நடுவில் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால எங்களால் ப்ராம்ப்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியலனாலும் நான் பார்த்த வரைக்கும் நிறையா மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணினேன். ஸோ இந்த அப்டேட்டை வீடியோலையும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே சேஃபாக தான் இருக்கோம். எர்த்குவேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ரீஜனில் வரல, கொஞ்சம் சதர்ன் மோஸ்ட் ஜப்பானில் வந்து வந்திருக்கு. ஜப்பானில் வந்து ஜனவரி 1st ஒரு பெரிய எர்த்குவேக் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் இன்னொரு எர்த்குவேக்கும் வந்திருக்கு. இதுவுமே ரிக்டர் அளவில் கொஞ்சம் பெரிய எர்த்குவேக் தான். இந்த மாதிரி பெரிய பெரிய எர்த்குவேக்லாம் ரொம்ப சின்ன கேப்பில், அதாவது ஜனவரி மாதம் ஒன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேப்பன் ஆகிறது வந்து நல்ல சைன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நிறைய எர்த்குவேக் வார்னிங்கும் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 1000 to 2000 எர்த்குவேக்ஸ் வந்து ஹேப்பன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இப்போ வந்திருக்க வார்னிங்லாம் பார்த்தோன்னா பயமாக தான் இருக்குது, ஏன்னா பெரிய எர்த்குவேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிவன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த எர்த்குவேக் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அதாவது இந்த டைமில் இந்த பர்டிகுலர் டைமில் இந்த இடத்துல வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால வரத்துக்கு முன்னாடி அலர்ட்டு அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் தான் வந்து நம்மளால எடுக்க முடியும். எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. அண்ட் இங்கே இருக்கிற மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறதை விட நிறைய ப்ரிகாஷன்ஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பெரிய எர்த்குவேக் வந்து ஒரு 2-3 நாளில் நாங்கள் இருக்கிற ஏரியாலையும் எர்த்குவேக் வந்துச்சு, ஆனால் அது வந்து சின்ன எர்த்குவேக் தான். பட் அந்த எர்த்குவேக் வரத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஃபோனுக்கும் அலர்ட் வருது. நாங்கள் ஜப்பானில் இருக்கிற இந்த 4-5 இயர்ஸில் இதுக்கு முன்னாடியும் எர்த்குவேக்லாம் வந்திருக்கு, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோனில் அலர்ட்ஸும் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி நியூஸில் கேள்விப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏரியாலேயே எர்த்குவேக் வருது, ஃபோனில் அலர்ட் வருது அப்படின்னு நினைக்கும்போது பயங்கரமாக பயமாக இருந்துச்சு. ஒரு 1 மினிட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எர்த்குவேக்கு. மைண்டில் தோணுனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்த்குவேக் எப்படியாச்சும் இதோடு நின்றுணும், மேலே மேலே பெருசாக டெவலப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டே இருந்தது. பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க லிட்ரலாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த எர்த்குவேக் வந்து 1 மினிட்ல சப்சைட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. இங்கே ஜப்பான் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லைனா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாத்துக்குமே தயார் தான் இருக்கணும் போல். எதுவாக இருந்தாலும் ப்ரே பண்ணிப்போம் அந்த மாதிரி பெரிய எர்த்குவேக்லாம் இங்கே வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணிப்போம். இந்த விஷயத்த உங்ககிட்ட அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் பிளாக்லேயே பார்த்துருப்பீங்க, நாங்கள் 1-2 வீடு போய் பார்த்தது எல்லாத்தையும். நாங்கள் வீடு சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் கிருஷிவுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு, ஸோ அதனால் அவனை வந்து ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பன்சோ ஆன்லைன் கிளாஸ். நீங்கள் நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருந்துருப்பீங்க, நிறைய மேக்ஸ் ப்ராப்ளம்ஸை மென்டலாக சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் குயிக்காக மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு இவங்க நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம கிட்ஸோட மேக்ஸ் எபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் கிட்ஸ் இதில் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். பன்சோட ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா நீலகண்ட பானுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப குயிக்காக மேக்ஸ் சால்வ் பண்ணக்கூடியவர். இன்ஃபேக்ட் இவர் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், ஒலிம்பிக் கோல்டு மெடல் வின்னர் கூட. மேக்ஸில் இவருக்கு இருக்கிற ஆர்வத்தினால தான் பன்சுவை உருவாக்குனார். அண்ட் இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு ஒவ்வொரு கிட்டுக்குமே பர்சனலைஸ் டியூட்டர் இருக்காங்க. நம்ம கிட்ஸோட மேக்ஸ் எபிலிட்டி அண்டு அவங்களோட ஏஜை பொறுத்து அவங்க வந்து இந்த கோர்சஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் ப்ரொவைட் பண்ணுறனால கிட்ஸோட மேக்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறது வந்து தெரியும். ஸோ கிருஷிவ் இப்போ வந்து 6 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால அவனோட செஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ராக்டிவாக அண்ட் ஃபன்னாக இருந்தது. அவன் ஒரு மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரியே அவனுக்கு வந்து தெரியல, பட் நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து அவன் வந்து கற்றுக்கிட்டான். I learn about numbers and ascending order and descending order. நீங்களுமே உங்கள் கிட்ஸை வந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் என்ரோல் பண்ணோம் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இவங்க இப்போ வந்து 1st 100 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயாக டெமோ கிளாஸும் எடுக்கிறாங்க. ஸோ குயிக்காக என்ரோல் பண்ணி உங்களோட டெமோ கிளாஸை ஃப்ரீயாக அட்டன் பண்ணுங்கள். இந்த டெமோ கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து உங்களோட கிட்டை என்ரோல் பண்ணிக்கலாம். பெர் வீக்குக்கு எவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணணும் அண்ட் அந்த கிளாஸோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும் எல்லாத்தையுமே நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட சாய்ஸை பொறுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
இது வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வேர்ல்டில் எந்த பார்ட்டில் இருந்தாலும் உங்கள் ரீஜன் உங்களோட டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கும். காலையில் எல்லாருமே தோசை சாப்பிட்டோம். மத்தியானத்துக்கு வந்து நானும் கிருஷி தானே சரி என்னத்தை குக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு லஞ்சினாலே ரைஸ் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாது. இங்கே அதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம், அப்படி இல்லை அப்படின்னா ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா கொக்கோ கரி ரெஸ்டாரண்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது என்னோடய வீடியோஸ்லேயும் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்திருப்பேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ வந்து போகலான்ட்ருக்கோம். கிருஷி வந்து ரெடி ஆகிட்டு அவன் ஷூவெல்லாம் போட்டுட்ருக்கான். நானுமே வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஹோட்டலில் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கிருஷி கிளம்பிட்டியா? லஞ்ச் சாப்பிட போகிறோம். பசிக்கல உனக்கு? பசிக்குது. சரி போகலாமா? வா போகலாம். இப்போ வந்து ஹோட்டல் வந்துட்டோம். அண்ட் ஆர்டரும் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த ஹோட்டலோட மெனு கார்டு வந்து பார்க்கலாம். இங்கே மெயினாக வந்து ரைஸ் அண்ட் கறி கிடைக்கும். அது கூடவே நிறைய டாப்பிங்ஸ் கிடைக்கும். அண்ட் ஸ்டார்டர்ஸாக சாலட் கிடைக்கும். இது மட்டும்தான் இங்கே கிடைக்கும். மித்தபடி டெசர்ட்ஸ்லாம் இங்கே கிடைக்காது. இல்லை, இந்த மாதிரி ரைஸ் பிளேட்டஸ் தான் இங்கே வந்து மெயின் கோர்ஸு. பாதி பிளேட்டில் ரைஸு, பாதி பிளேட்டில் கறி. இதுக்கு மேலே டாப்பிங்ஸில் வந்து சிக்கன், கிராப், ஷிரிம்ப் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸும் இருக்கும். அண்ட் இந்த ஹோட்டலோட பெரிய பிளேஸே வந்து இங்கே நிறைய வெஜ் ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஏன்னா ஜப்பானில் அவ்வளோ காமனாக நீங்கள் வந்து வெஜ் ஆப்ஷன்ஸை வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. வெஜிடபிள் அண்ட் அதர் டாப்பிங்ஸ் அந்த மெனுவில் ஃபஸ்ட்டு எக்கு, கிராப் அந்த மாதிரிலாம் இருந்தது. பக்கத்துலேயே சீஸ் கறின்னு இருந்தது. மேபி அது வந்து பிளெயின் கறி, வெஜ்ஜில் இருக்கலாம். அப்புறம் எக் பிளான்ட்டு, அப்புறம் சோய்பீன், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ், ஸ்பினாச், இந்த மாதிரி நிறைய வெஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இந்த கறி பேஸ் கூட இருக்குது இல்லையா, அதுலேயுமே வந்து வெஜ் நான்வெஜ்னு இருக்குது. ஸோ அது கூட நம்ம வந்து கறி பேஸை கூட நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மெனுவும் இருந்தது. பிளேட்டில் கொஞ்சோண்டு ரைஸ் வச்சுட்டு அதில் கறி, அதுக்கப்புறம் கார்ன் ஜூஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த பிளேட்டில் இருந்தது. இது ஐஸ்கிரீம் தான். இது ஐஸ்கிரீம் கிடையாது, இது பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோ சாலட் ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ஃபஸ்ட்டு அது வந்து சாப்பிடலாமா? இட் இஸ் பொட்டேட்டோ. டீப் ரோஸ்டட் செசமி சாஸ் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து கிடைக்கும். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. கிருஷிவுக்கு அவனோட ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நல்லா இருக்காமா கிருஷி? ஹாட்டாக இருக்கா? ஓகே. இங்கே ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் அந்த மாதிரி எதுவும் தூவி இருக்க மாட்டாங்க. பிளெயினாக இருக்கும் பட் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ கறி ரைஸ் வந்துருச்சு. ஸோ ஹாஃப் பிளேட் ரைஸ் அண்ட் ஹாஃப் பிளேட் கறி அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் இது என்னம்மா ஃப்ரைட் சிக்கனா? பார்த்து சாப்பிட்றா, சூடாக இருக்க போது. சுகர் கிருஷிக்கு வந்து அந்த கறியோடைய ரைஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இது சாப்பிட்டுட்டுருக்கான். ரைஸாடா நல்லாக்கா? பயங்கர பசி எங்களுக்கு. சாப்பிட்டு மீட் பண்ணுறோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் வந்துட்டு பார்க்குக்கு வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பர் கிஷி. Ha ha ha.
நீ என்னடா ஷிப் ஓட்டுறியா? இதான் ஹவுஸா? Did you hear? Yeah, emergency. This is a fire car. Huh? That is fire car. Okay, this is the house. I just put it. Krishiv, this house is on fire. This is good. Finish. Wow. Krishiv, you need to do this. Let's go. Hey, this is the house. ரிஷப் டயர்டானாலும் ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அவனுக்கு. இன்றைக்கி மத்தியானமும் குக் பண்ணலை, ஈவினிங் போல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேக் இது ரவா அண்ட் மேங்கோ வச்சு செய்ய போகிறேன். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக்கு. ஸோ இப்போ வந்து மைக்ரோவேவ் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வச்சிடுறேன். ஸோ 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிடுறேன். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். ரவா வச்சு தான் வந்துட்டு இந்த கேக் வந்து செய்ய போகிறேன். ரவா, அதுக்கப்புறம் மேங்கோ பியூரி. என்கிட்ட வந்து மாம்பழம் இருந்துச்சு, ஸோ அதனால் இந்த பியூரியை வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து 1/2 கப் போல் இருக்கும். ஸோ இந்த பியூரியோடையே வந்துட்டு ஒரு 1 கப் போல் ரவா, ஒரு 1/4 கப் போல் ப்ரௌன் சுகர். ஸோ ப்ரௌன் சுகர் அப்படிங்கிறதுனால 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் எடுத்திங்கன்னா 1/2 கப்பே போதும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இதை பிளெண்ட் பண்ணதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு 1/4 கப்பு பாலில் வினிகர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையுமே வந்து இந்த மிக்சரில் ஆட் பண்ணிடுறேன். இந்த மிக்சர்லேயே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் போல் ஆயில் சேர்த்து இது வந்து ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போதே மாம்பழம் வாசம் அப்படி தூக்குச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி வச்சது வந்து 15 மினிட்ஸ் இப்போ ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் மைதா, அப்புறமா கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ், எல்லாமே சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் அது வந்து ஒரு 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி தெரியும். கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா அப்படியே கேக் மோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் திக்காக இருக்குன்னா லைட்டாக கொஞ்சம் பால் இல்லைனா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஐ ஃபீல் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கேக் மவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பவுன் கேக் அந்த மவுலில் தான் வந்து இதை ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ பேட்டர் செட் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்ஸ் வந்து நான் சும்மா அந்த சாக்லேட் ஃப்ளேக்ஸ் மாதிரி, சாக்கோ சிப் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி
இதை தான் வந்து மேலே டாப்பிங்ஸாக சேர்க்குறேன். இது இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எந்த நட்ஸு வேணால் சேர்க்கலாம். கிருஷி போட சொன்னால் சாப்பிட்டுட்ருக்கான். ஓகே போடு போடு, சரி போ சாப்பிடு போ. ஒன் எயிட்டி டிகிரிஸில் ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இந்த மிக்சரை வந்து வச்சு ஒரு 20 to 30 minutes நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மேங்கோ கேக் ரெடி ஆகிடும். இது செய்யும்போது எனக்கு இந்த வாசனை தான் செம்ம டெம்ப்டிங்காக இருந்துச்சு. கேக் பேக் ஆகும்போது கூட நல்ல வாசனையாக இருந்துச்சு. ஒரு பீஸ் கட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்துருந்துச்சு கேக். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து வீடு சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நாங்கள் ரெண்டு வீடு சர்ச் பண்ணிட்டு வந்தோம். அண்டு அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன அப்டேட். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ இருக்கிற வீடை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு வீடெல்லாம் வந்து இங்கே சர்ச் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதோட அப்டேட் சொல்லலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஹவுஸ் சர்ச்சிங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு வீடு போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த செகண்ட் வீடு தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சது சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் வீடு வந்து பிடிச்சிருந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு வந்து பர்சனலாக எங்களோட கன்சிடரேஷன் அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணது என்ன அப்படின்னா, சரி செகண்ட் வீடு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் கிட்டே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி செகண்ட் வீடு வந்து எங்களுக்கு பிளாக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி, அடுத்த ப்ரொசீஜர்ஸ்லாம் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். பட் அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தான் வந்துட்டு ஏஜென்ட் வந்து ஒரு அப்டேட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீடு வந்துட்டு ஓனர்ஸ் வந்து ஃபாரின் பீப்புளுக்கு வந்து அக்ரி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து சொன்னாங்க. எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஆல்ரெடி ஒரு பெரிய டெசிஷன் எடுத்து இந்த வீடை மாற்றுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடு சர்ச் பண்ணதில் எங்களுக்கு வந்து அந்த வீடு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, சரி ஓகே மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து ஏஜென்ட் சொல்லிட்டாங்க. ஸோ யா, இப்போ வந்துட்டு எங்களால் அந்த வீடை வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். வீடு பார்த்துட்டு வந்தாச்சு, ஸோ செட் ஆயிரும் அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து ஓனரை அக்ரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. மோஸ்ட்டாக இங்கே வந்துட்டு ஃபாரின் பீப்புளுக்கு அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து வீடு பார்க்குறதுக்கே வந்து அலோ பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஓனர் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, நாங்கள் வீடு பார்க்குறதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சிட்டோம்னா, சரி ஓகே ஃபாரின் பீப்புளுக்கு ஓகே தான் போல. நாங்கள் வீடு பார்த்து முடிச்சக்கப்புறம் ஏஜென்ட் வந்து சொன்னாங்க, நாங்கள் ஓனர்கிட்ட இன்னும் செக் பண்ணல, செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது எங்களுக்கு லைட்டாக டவுட் வந்துச்சு. பட் நாங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, நம்மளுக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஓனர் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எங்கள் சுச்சுவேஷன் வந்து இன்னும் வேர்ஸ்ட் ஆகிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த வீடு பார்த்துட்டு வந்துட்டு சரி ஓகே அந்த வீடு ஓரளவுக்கு ஓகே ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்ஸ் அந்த கான்ட்ராக்டர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த மந்த்தோடு நாங்கள் இந்த வீடை வந்து வெக்கேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து டைம் வந்து அவ்வளோவா இல்லை. ஆல்ரெடி ஒரு 10 days போல் இந்த மந்தில் போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 20 days நாங்கள் புது வீடை சர்ச் பண்ணிவிட்டு அண்டு இந்த வீட்டை வெக்கேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸையும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். புதுசாக வீடு சர்ச் பண்ணணும். அண்ட் எங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பட் ஆனால் எங்களுக்கு வந்து டைம் வந்து அவ்வளோவா இல்லை. பட் ஓரளவுக்காச்சும் பிடிக்கணும், செட் ஆகணும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. அந்த மாதிரி தான் எங்கள் சுச்சுவேஷன் வந்து இப்போ இருந்துகிட்ருக்கு. வீடு தேடுறது அது இதுன்னு நாங்கள் வந்து இங்கே பிஸியாக இருந்துகிட்ருக்கோம். மீன்வைல் கிருஷிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஸோ அதனால கிருஷிவ் சார் வந்துட்டு ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்கார். டிவி பார்க்குறது, அப்புறமா பார்க் போகிறது, இந்த மாதிரி தான் என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கேன் அவனை. வீடு சர்ச்சிங் அண்ட் அதோட அப்டேட்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, டேக் கேர் அண்ட் பை.